வணக்கம் அண்ட் வெல்கம் டு பிரிம்ஸ் ப்ளோக் வர் எவ்ரி திங் இஸ் டிலைட். எல்லோரும் சுகமாக இருப்பேல் இந்த வெயிலோட அப்படின்ற நம்பிக்கையோட இந்த குக்கிங் வ்ளாகை ஆரம்பிக்கிறேன். இப்போ வெயில் காலத்தில் கொஞ்சம் சீக்கிரமே சாப்பிட்றோம் அப்படிங்கிறது நீங்கள் ஷார்ட்ஸ் பார்க்கும்போதே தெரிஞ்சுட்டுருப்பேல். இருந்தாலும் இந்த மத்தியான சமயத்தில் ஏதாவது வேண்டிருக்கு படிக்கிற குழந்தைகளுக்கு, ஸோ அவளுக்காக இந்த மிட் ஆஃப்டர்நூன்னு ஒரு குட்டி பசி வரும், அந்த பசியை தீர்க்கறதுக்காக நான் இன்றைக்கி ஒரு ரெசிபி பண்ணிட்டுருக்கேன். அதை தான் இன்றைக்கி உங்களோட ஷேரும் பண்ண போகிறேன். நான் பண்ண போகிறது ஒரு பாஸ்தா வகை, அது ஒயிட் பாஸ்தா. வாங்க ரெசிபியே குள்ளே போகலாம். அதுக்கு முன்னால் இது வரைக்கும் ப்ரிம்ஸ் வ்ளாக்கை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்ருக்கவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அந்த தொடர்ந்து உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ்க்கு ஷேர் பண்ணால் மறக்கவே மறக்காதீங்க. வாங்க போகலாமா? ஸோ பாஸ்தா வேங்க கொஞ்சோண்டு ஆலிவ் ஆயில் போட்டு லைட்டாக உப்பு ஸ்ப்ரிங்கிள் பண்ணி இதை வேக வச்சுட்டுருக்கேன். அண்ட் இந்த சைடில் பார்த்தேன்னா லைட்டாக ஆலிவ் ஆயில் ஊற்றி கேரட்டையும் கேப்சிகமையும் வதக்கின்றிருக்கேன். ரொம்ப வதக்கக்கூடாது, இந்த க்ரன்ச்சினஸும் போகக்கூடாது. அண்ட் லைட்டாக ஒரு ஹாஃப் குக்கும் ஆகணும். சிம்மில் வச்சு இதை வதக்கின்றிருக்கேன். இதுதான் ஃபஸ்ட்டு ப்ரீ ப்ரிப்பரேஷன். அதுக்கப்புறமா என்னென்ன பண்ணலாம் அப்படிங்கிறத பார்க்கலாம். ஸோ பாஸ்தா வடிகட்டி மேலே எடுத்து வச்சுட்டாச்சு. அடுத்து க்ரன்ச்சி வெஜிடபிள்ஸும் ஆஃப் பண்ணி ரெடி ஆகிடுது. இப்போ நான் திருப்பியும் அதே கடாய் போட்டிருக்கேன். ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு வெண்ணெய் போடுறேன். சிம்மில் வச்சுக்கோங்க. ஒரு டீஸ்பூன் அளவுக்கு மைதா. ஸோ மைதா கருகாம் பண்ணணும். நீங்கள் மைதாயே யூஸ் பண்ண மாட்டீங்க அப்படின்னா தாராளமாக இதை வீட் ஃப்ளோர்லேயும் பண்ணலாம். ஸோ இதை நல்லா கருகாமல் நல்லா சாட்டே பண்ணலாம். கவனமாக அடுப்பை சிம்மில் வச்சு இந்த ப்ராசஸ் பண்ணணும். ஸோ உங்களுக்கு அந்த மாவோட வறுப்பு தன்மை வாசனை தெரியும். தெரிஞ்சோடனே நம்ம என்ன பண்ணணும், ஒரு கப் அளவுக்கு பால் கொஞ்சம் கொஞ்சமாக விடலாம். ஏன்னா கட்டி தட்டும் இது. ஸோ இது கட்டி தட்டாமல் கைவிடாமல் கலந்துட்டே இருக்கணும். அந்த க்ரீமி கன்சிஸ்டன்சி சக்குன்னு வந்துடும். திருப்பியும் கொஞ்சம் பால் சேர்த்துக்கலாம். ஸோ அந்த க்ரீமி டெக்ஸ்சரை நம்ம கட்டி தட்டாமல் அட்டைன் பண்ணிகிட்டே இருக்கணும். ஸோ ரெண்டு சீஸ் ஷீட்ஸ் இப்போ போடுறேன். வேணும்னா அப்புறம் இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம். அண்ட் கூடவே கொஞ்சம் பாலும் சேர்க்குறேன், ஏன்னா அது கெட்டி ஆகிட்டே இருக்குது. இந்த சீஸ் ஷீட் வந்து நல்லா கரைஞ்சி அதோட ஒத்தாப்பில் வரணும். ஸோ இது வந்து நல்லா ஒத்தாப்பில் வந்துடுது. இந்த நேரத்தில் நம்ம சாட்டி பண்ணி வச்சுருந்தோம் இல்லையா கேரட் அண்டு பப்சிகன், அதையும் போட்டுடலாம். என்ன வெஜிடபிள்ஸ் வேணாலும் இதோட நம்ம இந்த நேரத்தில் சேர்க்கலாம். பாஸ்தாவும் இப்போ சேர்த்துட்டேன். செமத்தையாக இருக்குது. இப்போ சேர்க்க போகிறது எல்லாமே ஸ்பைசஸ் தான். என்னென்னு பார்ப்போம். அரிகானோ சேர்க்குறேன், சில்லி ஃப்ளேக்ஸ் சேர்க்குறேன். கொஞ்சம் சில்லி ஃப்ளேக்ஸ் வேணும். அடுத்து அப்படியே கலந்து விட்டுட்டே இருந்தோம். கன்சிஸ்டன்சி அட்ஜஸ்ட் பண்ணுறதுக்கு ஒரே விஷயம் தான் நமக்கு பால். இப்போ பெப்பர் சேர்க்குறேன். இது பேசில். பேசிலோட வாசனை பிடிச்சதுன்னா தாராளமாக சேர்த்துக்கலாம். எல்லா இட்டாலியன் டிஷ்ஷஸ்லேயும் வந்து பேசில் நிச்சயமாக சேர்ப்பா. இதில் கார்ன் இருந்ததுன்னா இன்னும் கலர்ஃபுல்லாக இருக்கும். வாவ், க்ரீமி டெக்ஸ்சரில் ஃபஸ்ட் கிளாஸாக வந்திருக்கு. லாஸ்ட் பட் நாட் த லீஸ்ட், லைட்டாக சால்ட்டு. சால்ட்டை வந்து டேஸ்ட் பண்ணிவிட்டு கடைசியில் சேர்த்துக்கோங்க. தட்ஸ் இட். ஒயிட் பாஸ்தா ஜம்முன்னு ரெடி ஆகிடுது. எம்மி பாஸ்தா சர்விங் பவுலில் மாற்றிட வேண்டிதான். வாவ், பாஸ்தா ரெடி. எனக்கு ஒயிட் பாஸ்தா ரொம்ப பிடிக்கும். சாப்பிட்டுட்டு எப்படி இருக்குன்னு சொல்லி பார்ப்போம். ஆ, சொல்கிறேன். சுட போகிறது. இன்னைக்கு கார்ன்லாம் இல்லை, நீ டக்குன்னு கேட்டியா, அதனால் இருக்கிற இன்க்ரீடியன்ட் வச்சு டக்கு டக்கு டக்கான்னு பண்ணிட்டேன். எப்படி இருக்கு? சூப்பராக இருக்குமா, எம்மியாக இருக்கு. ஸோ பாஸ்தாவை நானும் டேஸ்ட் பண்ணி சொல்லிடுறேன். வாவ், சமத்தியா இருக்கு, ரொம்ப சூப்பரா இருக்கு. சட்டார்னு பண்ணினேன், இருக்கிற இன்கிரீடியன்ட் வச்சு இதில் இன்னும் நிறைய வெஜிடபிள்ஸ் எல்லாம் போட்டேன்னு வச்சுக்கோங்க, அடிபொலியா இருக்கும். இந்த மாதிரி சட்டுன்னு பண்றதுக்கு சில ரெசிபிஸ் நான் உங்களுக்கு நிச்சயமா போஸ்ட் பண்றேன். செய்து பார்த்துட்டு கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. இன்னொரு அழகான வீடியோவில் இதே மாதிரி சூப்பரான எம்மி டிஷஸோட உங்களை சந்திக்கிறேன். அது வரைக்கும் திஸ் இஸ் பிரியா ராம்குமார் signing off along with the creamy yummy white pasta. Bye bye.